So idu da nammaloada hall come working space come dining room ellame engalukku idu da. இது நம்மளோட கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து இது கொஞ்சம் குட்டியான கிச்சன் தான். எனக்கு இந்த கிச்சன்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா இது வந்து பெட்ரூம். இதுதான் எங்களோட போர்ட்டபிள் ஏசி. இதுதான் நம்மளோட பேக்யார்ட். இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டொரண்டோவில் இருக்கிற வீட்டோட ஹோம் டூர் போடுங்கன்றதும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ இருக்கிற வீட்டை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஹால் கம் ஒர்க்கிங் ஸ்பேஸ் கம் டைனிங் ரூம் எல்லாமே எங்களுக்கு இது தான். இது வந்து கொஞ்சம் சின்ன வீடு தான், பெரிய வீடெல்லாம் கிடையாது. இது சுமாராக ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி கட்டியிருப்பாங்க அப்படின்றது என்னோட கெஸ் ஜென்ரலாக. இங்கே வந்து பங்களா ஹவுஸ் சொல்லுவாங்க இல்லை டூ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, ரெண்டு அடுக்கு இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஸ்டோரி ஹவுஸ் தான். பட் ஆனால் இது டூ ஸ்டோரி ஹவுஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து 1.5 ஸ்டோரி. அதாவது 60% ஆஃப் த வீடு ஏரியா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், மேலே வந்து ஒரு 40% ஆஃப் த ஏரியா இருக்கும். ஸோ இது டெக்னிக்கலி ஒரு 1.5 ஸ்டோரி ஹவுஸ் தான். இந்த லாட் ஏரியா டோட்டல் லேண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 25 ஃபீட்டும் பின்னாடி உள்ள லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 118 ஃபீட் இருக்குது. ஸோ பின்னாடி கொஞ்சம் லாங்காக இருக்கும். யூஸ்வலாகவே நிறைய வீடு முன்னாடி கட்டின வீடெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய வீடுங்க தான். அதுலேயும் இந்த ஃப்ரண்டேஜுன்னு சொல்கிற இந்த முன்னாடி இருக்கிற 25 ஃபீட் இருக்குல்ல, இது கொஞ்சம் சின்னது இந்த வீடை பொறுத்த வரைக்கும். அதனால வீடோட ஃப்ரண்ட் இப்படி குட்டியாக இருக்கும், அதே உள்ளே வந்து அப்படி லாங்காக போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடு ஸ்பெசிஃபிக்லி இந்த வீடு வந்து நமக்கு ரெண்ட் பண்ணோம் $1500. நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு தான் நம்ம ரெண்ட் பண்ணோம். மெயினாக என்னென்னா இந்த வீட்டில் ஏசி கிடையாது, ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லி ரூம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்குது. நாங்கள் முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா குயிக் அண்ட் இமீடியட்டாக நமக்கு ஒரு வீடு வேணும். ப்ளஸ் இங்கே யூஸ்வலாக 1 இயர் லீஸ் கொடுப்பாங்க, இந்த வீடு நமக்கு வந்து மந்த் டு மந்த்து கிடச்சிது. அதாவது மாதம் மாதம் நம்ம வாடகை கட்டி இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் வீடு வந்து பார்த்துட்டே இருந்தோம், இடையில ஏதாவது என்ன வீடு மாறலாம் எப்போ மாறலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். லக்கிலி இப்போ ஒரு வீடு நமக்கு ஸ்காப்ரோவில் சூப்பராக பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதனால அடுத்த ஒரு வருஷம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். ஏய் என்னடா கை சுப்பிட்டே இருக்க பார்த்தீங்களா, பா பேசிக்கிட்டே இருந்து ஜாலியாக இருக்கு கை சுப்பிட்டே இருக்காரு டேயிருக்கா. ஸோ அதுதான். ஸோ அதனால் அங்கே நம்ம மாற போகிறோம். அது அதோட ரெண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அங்கே போனதுக்கப்புறம் அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போவே அவசர அவசரமாக பண்ணிடலாம். ஏன்னா 5 நாள் தான் இருக்குது மாறுறதுக்கு, ப்ளஸ் எல்லாத்தையும் பேக்கிங் வேறு பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கிறது. ஸோ அதுதான். ஸோ லென்த் வித் எல்லாம் சொல்லிட்டேன். இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார்க்குன்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. நார்த் யார்க் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் யார்க் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது யார்க்கில் இருக்குது. இதோட செட்டப் எல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ மானிட்டர் ஓப்பன் பண்ணது, டேபிள் வாங்கிட்டு வந்தது, எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நான் திரும்பி திரும்பி ஐக்கியாவில் வாங்கினதுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. அதுதான். அண்ட் கேபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டேபிள் என்னடா தங்கம் கீழே போகணுமா, சரிக்கா. கேபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கேபிள் ஆர்கனைசர்ஸ் வச்சு கீழே எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேபிள்ஸ்லாம் நிறைய தொங்காது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். வான் வந்து இங்கே நிறைய தவழுவான். ஸோ அதனால் அவன் போய் கேபிளை இழுக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு குட்டி பேபி ப்ரூஃப் மாதிரியும் அது இருக்கும். என்னடா கீழே போப்பறியா, சரி போ, ஓடு 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 ஓடு. அவர் இப்போ வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைம் வந்துருச்சு. அண்ட் கவுச்சும் வந்து நாங்கள் இன்னும் எடுக்கலை, ஏன்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கவுச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கவுச்சும் இன்னும் எடுக்காமல் தான் இருக்கோம். இப்போ எனக்கு இப்போ அவசரமாக வீடு மாறுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றனால வான் இந்த பார்த்தீங்களா இப்போவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இதே மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். நமக்கு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ்னு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தேன்னா இந்த பெரிய பெரிய விண்டோஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ அண்ட் விண்டோ காற்றும் அடிச்சதுன்னா பெருசாக ஏசி தேவைப்படாது. பட் இன்றைக்கெல்லாம் செம்ம ஹாட்டான டே, அதனால் வந்து கண்டிப்பாக ஏசி தேவைப்படக்கூடிய ஒரு நாள். போர்ட்டபிள் ஏசி வாங்கி வச்சுருக்கோம், அது மேலே பெட்ரூமில் இருக்குது. டே எப்போ கீழே போட்டாலும் செருப்புக்கு போவோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக ஏன்னா இங்கே செருப்பும் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது.
நிறைய கபர்ட்ஸ் கேபினட்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம் ஷூஸ் செருப்பெல்லாம். ஸோ அதனால் இவருக்கு வந்து செருப்பில் அப்படி என்ன அட்ராக்ஷனோ தெரியாது, இவர் அங்கேயே தான் போய்கிட்டு இருப்பார். ஹாலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்த விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஹோம் டூர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹோம் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் எல்லாம் கொடுத்துட்றேன். அவங்களோட வெப்சைட்டும் வந்து homereviews.in. பேசிக்கலி இந்த வீடியோவுக்கு அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா சென்னை அப்புறம் பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸில் இருக்கிற பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, புது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள மாடல் ஹவுசஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹவுசஸ் எல்லாத்தையும் ஹோம் டூர் வந்து பண்ணி போடுறாங்க. அதுதான் அவங்களோட இது. ஸோ இன்கேஸ் ஹோம் டூர் பிடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள ஹோம் டூர் எடுக்க சொல்லலாம். ஸோ அது மார்க்கெட்டிங்க்கும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நமக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் போது அந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து அந்த காண்டோ நல்லா இருக்கா, நம்ம ஊரில் அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குயிக்காக அதை காட்டுறேன் பாருங்களேன். homereviews.in அவங்களோட வெப்சைட். இதில் அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்குது, வீடியோஸ் எல்லாம் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் ரிவ்யூஸ் இதுதான் அவங்களோட சேனல் ஹோம் ரிவ்யூஸ் சென்னை அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும் ஹோம் ரிவ்யூஸ். வெல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். சரிதான் அவங்களோட சேனல். சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஹோம் ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கிற காண்டோஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். என் ஜென்ரலாகவே வீடு பார்க்கும்போது வீடியோவாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும்ல ஃபோட்டோஸ் பார்க்குறத விட. ஸோ அதுதான் அப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இவன் கீழே இருந்தானா நம்மளை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டான், அவனை பிக்கப் பண்ணிடலாமா? டே வாடே, ஜொல்லு வேற ஊற்றிட்டே இருக்கான். ஓகே, ஸோ அப்படியே வாங்க நெக்ஸ்ட் கிச்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது நம்மளோட கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து இது கொஞ்சம் குட்டியான கிச்சன் தான். எனக்கு இந்த கிச்சனில் பிடிச்ச விஷயம் என்னன்னா கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஊர் குக்கிங்க்கு டீயில் நம்ம குக் பண்ணலாம், நெருப்புடா. அப்புறம் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால வாஷர் ட்ரையர் வந்து இங்கேயே வச்சுருக்காங்க. யூஸ்வலாக பேஸ்மெண்ட்டில் இருக்கும். இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பேஸ்மெண்ட் வேற ஒருத்தருக்கு ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இப்போ இங்கே வாஷர் ட்ரையர் இருக்குது. கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது, பட் நிறைய ஸ்பேஸ் அடைச்சிருது. ஸோ அதனால் நிறைய திங்ஸ் வந்து நம்மளால் ப்ராப்பராக இந்த கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ப்ளஸ் பார்க்க பெருசாக இருக்கும், பட் ஆனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா குட்டி. கொஞ்சம் கிரைண்டர் மிக்சிலாம் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கிராம்டாக இருக்கும். அப்போ இழுக்கிறான்டா. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த சரி முதல்ல இதை சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க வாங்கும் போது 2014 நவம்பரில் வாங்கும் போது இதோட ப்ரைஸ் வந்து $375,000. இப்போது கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு, இப்போ கொஞ்சம் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது, பட் இருந்தாலுமே இந்த ஏரியாவுக்கு இந்த வீடு வந்து 1 மில்லியனுக்கு மேலே போகும் அப்படின்றது என்னோட கேல்குலேஷன். கண்டிப்பாக 1 மில்லியனுக்கு இது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ஸ்காப்ரோலேயே வந்து வீடுங்கள்லாம் 1 மில்லியனுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் மார்க்கெட் டவுனாக இருந்தாலும் 1 மில்லியன் போகும்னு தான் நினைக்கிறேன். பிக்சர் எடுத்துட்டா நான் ஷேர் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது இல்லையா? தேங்க்ஸ்டா. ஓகே, அப்படியே வாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாதனால இப்போதைக்கு இங்கே தான் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம புது வீட்டுக்கு போயிட்டோன்னா வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, இப்படி மெஸ்ஸியாக அந்த வீட்டில் இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் 1.5 ஸ்டோரி அப்படின்னு சொன்னேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி அதோட கட் ஆகிடும். கிச்சனுக்கு மேலெலாம் எதுவும் கிடையாது, இந்த ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து இங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் வாஷ்ரூம். யூஸ்வலாக இங்கே நிறைய வீட்டில் பாத் டப்ஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு பாத் டப் இருக்குது. பட் அதை வந்து நம்ம பாத் டப்லையும் நம்ம ஷவரில் குளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர, அதில் ரிலாக்ஸாக இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரிலாம் நாங்கள் அப்படியே பாத் டப்பில் போய் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது வந்து பெட்ரூம்.
பெட்ரூம்ல இந்த ஃபேனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். வந்துட்டு ஒரு மாசத்துக்கு இந்த ஃபேனை எப்படி சுவிட்ச் ஆன் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க சுவிட்சை தட்டி பார்க்குறோம், எல்லா சுவிட்சையும் போட்டு பார்க்குறோம், எதுவுமே வேலை செய்ய மாட்டேன். டேய் தம்பி, எல்லாம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் கடைசியில் கண்டுபிடிச்சோம் இங்கே ஒரு ரிமோட் இருக்கு. இந்த ரிமோட்டை வச்சு தான் இதை ஆப்ரேட் பண்ணணும். கடைசியில் பார்த்தா அந்த கார்னரில் இந்த ரிமோட் கிடந்துச்சு, எடுத்து போட்டு பார்த்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிது. இதில் லைட் இருக்குது, லைட்டே ரெண்டு மூணு மாதிரி எரியும் அதெல்லாம். அப்புறம் பெட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இப்படி போட்டிருந்தோம், அதுக்கப்புறமா வந்து பெட்டை மாற்றி இப்படி போட்டாச்சு. ஏன்னா இப்படி போடும்போது என்ன ப்ராப்ளம்னா, இந்த இடத்துல இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, இந்த இங்கேயும் ஸ்லாண்டிங்காக இருக்குது, அங்கேயும் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ பெட்டு நடுவில் வந்துருச்சுன்னா இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அது கொஞ்சம் ஏரியாவும் பெருசான மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக நடந்து போக வைக்க எல்லாமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இல்லைனா அந்த ஓரத்துக்குலாம் போகும்போது தலை டம்மு டம்முன்னு இடிச்சுக்கும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பெட்டை இப்படி போட்டதில் இந்த பெட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து ட்ரா இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ட்ரா எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து அந்த உள்ளே போட்டு அதை இது பண்ணியாச்சு. ஏன்னா வின்டர் வரைக்கும் எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு. பட் இப்போ எப்படி நம்ம வீடு மாற போகிறோம், ஸோ அதனால் தட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். இது க்ரிப்பு தம்பி, க்ரிப்பு தான் வந்து வானோட பெட்டு. அதில் வந்து ஒரு சைடை கழட்டி விட்டாச்சு, அவன் க்ரிப்பில் தான் தூங்குறான். பட் தூங்கி முழிச்சிக்கிறான், இடையில முழிக்கிறான் அப்படின்னா இறங்கி போய் அவரை எடுக்க தேவையில்லை. அப்படியே வந்து அவரே தவழ்ந்து வந்துருவார், தவழ்ந்து வந்து நம்மளை மண்டையிலே அடிப்பார். தம்பி என்ன தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படிம்பாரு. அப்புறம் நாங்கள் தூக்கிடுவோம். என்னடா இதில் வார்ட்ரோப்பும் பெருசாக கிடையாது, இங்கே ஒரு சின்ன க்ளோசெட் இருக்குது. இந்த க்ளோசெட் ஒரு சின்ன க்ளோசெட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதில்லாம் தான் நாங்கள் ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். என்ன இப்போ மேட்டர்னா, இதெல்லாம் பெருசாக டிஸ்மேண்டில் பண்ண தேவையில்லை. பட் பெட்டையும் இதையும் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அது மட்டும்தான். இது எல்லாமே நம்ம பேக் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் வீட்டோட இன்டீரியர், உள்ளே இருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சுக்கிட்டா நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கூகுள் ஹோம் இருக்குது, கீழே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் எல்இடி லைட்ஸ் எல்லாம் கூகுள் ஹோமில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதில் நம்ம ஏதாவது சொல்லும்போது லைட்ஸ் கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே நம்ம கூகுள்கிட்டே சொல்லிக்கலாம். லாஸ்ட் டைம்லாம் வந்து சிலர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு கூகுளில் வந்து சொல்லாதீங்க, நான் பாட்டில் கூகுளுக்கு கமெண்ட் கொடுப்பேன், அவங்க வீட்டில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை. அதை பற்றி ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ஒன்று என் செயினில் க்யூரியஸாக இருப்போம், இல்லைன்னா இந்த மைக்ரோஃபோனில் க்யூரியஸாக இருப்போம் இல்லையா. அதுதான், இதுதான் ரவுடியோட பெட்டு. ரவுடிக்கும் இங்கேயே பெட்டு போட்டாச்சு. அவர் தூங்கும் போது ஜென்ரலாக தூங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க கூட தூங்குவான். கொஞ்சம் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டான் அப்படின்னா குதிச்சு அவன் பெட்டுக்கு போயிடுவான். அவன் பெட்டில் தான் டெய்லி தூங்குவான் காலையில் வரைக்கும். ஸோ அதனால் இட்ஸ் ஃபைன். சரி, ஃபேனண்டா, இதுதான் எங்களோட போர்ட்டபிள் ஏசி. இது வந்து சும்மா வச்சுருக்கோம், பட் இதில் வந்து ஒரு பெரிய பைப் ஒன்று போகும். அந்த பைப் வந்து போய் இப்படி இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி அதில் விட்டுருவோம் ஹாட் ஏர்லாம் வெளியில் போகிறதுக்கு. இப்போ அந்த வீடியோவுக்கு அது கொஞ்சம் கசகசன் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை பெருசாக அதை எடுத்துட்டேன். ஓ, பெட்டில் போய் படுத்துட்டியா, இன்றைக்கி டயர்டாக இருக்கார் போல இருக்கிற ரவுடி. என்னடா க்யூட்டாக படுத்துருக்கான், சாப்பிட்டுட்டு பேக் யார்டுக்கு போய் காட்டுறேன். ஸோ இது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ், தனி என்ட்ரன்ஸ். அண்ட் இதெல்லாம் நம்மளோட கார்பேஜ் பென். இதுதான் நம்மளோட பேக்யார்ட். ஒரு பூனை இருக்குது, இது கண்டிப்பாக நம்ம பூனை கிடையாது, ஆனால் யார் வீட்டு பூனைன்னு தெரியல. அண்ட் இது நம்மளோட பின்னாடி வியூ. இந்த பேக்யார்ட் வந்து வரும்போது வின்டரில் வந்தனால, வின்டர் முடியும் போது வந்தனால பெருசாக செடியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காடு மாதிரி ஆயிடுச்சு, ஏகப்பட்ட செடி ஏகப்பட்ட இதாகிடுச்சு. இப்போ தான் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்திருக்காங்க. இப்போ நானாலும் இன்னும் மெஸ்ஸியாக இருக்குது. இதை வந்து ப்ராப்பராக செய்யணும்னா நிறைய செலவு பண்ணணும், ஃபுல்லாக ஜல்லி கிளிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இது பெருசாக என்ஜாய் பண்ணக்கூடிய பேக்யார்டு இல்லை. ஸோ அதனால் இது ஃபுல்லாக இன்னும் நிறைய ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஸோ பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பேக்யார்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வீட்டோட பின்னாடி. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிச்சனுக்கு மேலே வந்து எதுவுமே இருக்காது. அந்த மேல் போர்ஷன் தான் நம்மளோட பெட்ரூம். இதுதான் நம்மளோட கிச்சன் விண்டோ. கிச்சன் விண்டோவுக்கு மேலே வந்து அவங்க எதுவும் கட்டலை. ஸோ
கீழே வந்து 1, மேலே வந்து 0.5, 1.5. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸுக்கு, புதுசாக கனடாவுக்கு வர்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஐடியலான ஒரு ஹவுஸாக இருக்கும். ரீசன் என்ன, பயங்கர சீப். இப்போ அவங்க திரும்பி ரன் பண்ணும்போதும் $1800 தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. $1800 உங்களுக்கு இந்த மாதிரி தனி வீடு வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 டஃப்பு. 1800 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டிஸ் கரண்ட்டு, தண்ணி, வாட்டர் பில், ஹைட்ரோ எல்லாம் சேர்த்து ஒரு 200-250 வரும். ஸோ அதனால் ஒரு 2000-2050 ஒரு தனி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாலு பேர் எடுத்தால் கூட இங்கே ஈஸியாக இருக்கலாம், பசங்களாம் எடுத்தால். மேலே பெட்ரூமில் ரெண்டு பேர் இருக்கலாம், பெட்ரூமுக்கு வெளியிலேயே ஒரு இடம் இருக்குது, ஹாலில் கூட போட்டு இங்கே படுத்துக்கலாம். இப்போ ஹால் நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான். அந்த மாதிரி இப்போ நமக்கு கிட் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், நம்ம ரவுடி அண்ணன் வேறு இருக்காரு அப்படின்லாம் வரும்போது தான் நமக்கு வேறு எக்ஸ்ட்ரா வீடு ஸ்பேஸ் தேவைப்படுது. ப்ளஸ் வீடியோ எடுக்கும்போதும் எடுத்துகிட்டு எடிட் பண்ணுறதுக்கு இல்லை பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாமும் எனக்கு ஒரு ரூம் தேவைப்படுது. இங்கே வந்து நான் ஒரு செட்டப் வச்சுருக்கேன் டப்பிங் பண்ணுறதுக்கெலாம், பட் நம்மளால வான் இருக்கும்போது அது பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவன் அழுதுட்டுருக்கும்போது கத்திட்டுருக்கும்போது நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதனால தான், அதுதான் மெயின் ரீசன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது ஒரு செம்ம ஹவுஸாக தான் இருக்கும். சின்ன சின்ன மாதிரி சொன்ன மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஏசி இல்லை, அது இல்லைனா அதுக்கு தான் நமக்கு போர்ட்டபிள் ஏசி இருக்குது. ப்ளஸ் பேக் யார்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் யார்ட் நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ரவுடிக்கு கூட வந்து ஒரு இன்கேஸ் ஒரு கார்னர் மாதிரி செட் பண்ணலாம். பட் இப்போலாம் அவனை டெய்லி நான் வாக்கிங் கூட்டு போயிடுறேன், காலையில் மத்தியானம் ஈவினிங்னு சொல்லி மூணு தடவை நான் அவனை வாக்கிங் கூட்டு போயிடுறேன். ஸோ அதனால் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸ்பேஸ் எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பேஸ் நிறைய தேவைப்படுறதுனால தான் மூவ் பண்ணுறோம். மற்றபடி அடுத்த வீடியோவில் நான் அந்த மூவிங் ப்ராசஸ்லாம் காட்டுறேன். நானே தான் யூஹால் ட்ரக் ஒன்று, யூஹால்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ட்ரக் வந்து ரன் பண்ணலாம். ஒரு ட்ரக் ரன் பண்ணி அதை தான் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். நானும் ரெமி எல்லாம் சேர்ந்து தான் நாங்களே மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நான் எப்படி பேக் பண்ணுறேன், எப்படி மூவ் பண்ணுறேன் எல்லாத்தையும் காட்டுகிறேன். ஹோம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்து காண்டோ பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு வீடு காட்டினேன். ஸோ இந்த வீடும் காட்டியாச்சு. அடுத்த வீட்டில் மேல் ஃப்ளோர், கீழ் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் எல்லாமே சேர்த்து நாங்கள் ரெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ பங்களா ஹவுஸ் ஸ்கார்ப்ரோவில், அதுவும் நான் அடுத்த வீடியோவில், அடுத்த வீடியோனா அடுத்த வீடியோவே கிடையாது, இனி வரப்போகிற வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.